மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகு பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, தேவையான அளவு நெய், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு முந்திரி பருப்பு, 1 துண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ குக்கரில் அரிசி, பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது 3 கப் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கேன். இப்போ 3 விசில் வச்சு பொங்கல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மிளகு ஜீரகம்லாம் பொரித்து கொட்டிக்குவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். முதல்ல இப்போ முந்திரி பருப்பு ரெடியாகிட்டு பொங்கலில் கொட்டிக்குவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ மிளகு போட்டிருக்கேன். மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு நல்லா பொரிஞ்சிட்டு ஜீரகம் போட்டுக்குவோம். இஞ்சியும் இதிலே போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். பொங்கல் கொட்டிக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சுவையான மிளகு பொங்கல் ரெடி ஆகிடும்.